இங்கே இது செம்ம உலகமே அப்படியே தெரியுது. திடீர்னு இந்த மலை வந்து அப்படியே மறைஞ்சு போச்சுன்னா நம்ம அப்படியே ஒயின் கீழே போயிடுவோம்ல. நான் வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் நம்மளுக்கு யோசிப்போம், ஏன்டா வந்தோம் அப்படின்னு யோசிப்போம். மங்கியை பார்த்தீங்கன்னா திருடக்கூடாதுன்னு சொல்லுங்க, எல்லா பாட்டிலும் திருடிட்டு போயிடுது. போகிற வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு, அப்படியே பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோமா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். உள்ளே அந்த மான் இருக்குது, என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாப்பா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நிறைய இருக்குது முடியல. ஐ காண்ட் டூ இட். லெட்ஸ் சீ, நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம போக வேண்டிய இடத்த பாருங்கண்ணா, அந்த எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின். இதுக்கப்புறம் நான் எத்தனை படிக்கட்டுக்குன்னு தெரியுமா. ஏய் கொஞ்சோண்டு குடுறா. ஏய் எனக்குடா, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ போய்கிட்டு இருக்கேன், எப்படி போகிறதுன்னு தெரியலையே. கீழேருந்து அந்த மலையை பார்க்கும்போது கண்டிப்பாக இது 4 மணி நேரத்தில் ஏற முடியுமா அப்படின்னு நினச்சோம். 4 மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கு, இன்ன வரைக்கும் நாங்கள் ஏறல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முடியல காய்ஸ், தயவு செஞ்சு என்னமா இருக்கவங்க தயவு செஞ்சு வந்துடுவாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இந்த வியூலேருந்து பாருங்களா, இவ்வளோ தூரம் நம்ம வந்து மேலே வந்திருக்கோம், நான் சத்தியமாக நம்பவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். ஏய் சத்தியமாக சம்ம பயமாக இருக்குது, இதில் எப்படி ஏற போகிற தெரில, கீழே மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே அங்கேருந்து பாருங்களா, அந்த பாம்பு மாதிரி இருக்கா, அங்கேருந்து தான் நாங்கள் வந்தோம். இப்போ நீங்கள் பாருங்கள், மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு குளிக்குள்ள உள்ளான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் டீமாக வந்து இப்போ தான் போயிருக்கோம். ஆனால் இந்த ஊட்டிலாம் கிடையாது, பருவத மலைக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்க போது தெரில, பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. நான் இதுக்கு கொடைக்கானலா ட்ரக்கிங், எஸ் அஃப்கோர்ஸ். அன்றைக்கி நம்ம போனது என்னது, அது சும்மா நார்மல் தான், லடாக்லாம் நார்மல் தான், லடாக் ஃபால்ஸ் தான் போனால் இந்த அளவுக்குலாம் போனதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் கோ. எங்கே இருக்குது மலை, எந்த மலைனே தெரில, அப்படிங்க ஒரு வே இருக்குது. அப்படியே போய்கிட்டே பேசலாமா, எல்லாமே செட்டப் போட வந்தாச்சு. என்ன கொஞ்சம் கோவாக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன், பட்டு எப்படி இருக்க போது தெரியல. அப்படியே போகலாம், என்ட்ரன்ஸ் கேட் வந்து இங்கே தான் இருக்குது. கூட ஒரு வாய்ஸ் கேட்கும், அது வந்து உங்களுக்கே தெரியும். அப்படியே பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோமா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து மலை இருக்குது, மலை கிட்ட வந்து செமையாக மேகம்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் கிட்ட பார்த்ததே இல்லை. அங்கே போகுமா எனக்கு டவுட்டு தான், பட் போகுமா அந்த இடத்துக்கு, மேகம்லாம் பக்கத்தில் வருமா சொல்கிறாங்க. உள்ள அந்த மான் இருக்குது, என்னென்னமோ இருக்கு, ஏதோ பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க, என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாப்பா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன ஆகும் போது 4 hours ட்ராவல் இல்லையா, ஸோ நடந்தே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா, சன் கிஸ் பண்ணுது இப்போ, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஸ்லாப் பண்ணும், அதுக்கப்புறம் கில் பண்ணும், வாங்க அதுக்குள்ளே போயிடலாம். போகிற வழியிலே ஒரு கோயில், கோயில் வந்து கோயில் இல்லையோ, புதுசாக கட்டிட்டு இருக்கோம். அப்புறம் புதுசாலாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே 24 hours அன்னதானம். ஸோ வந்து இந்த பக்கம் வரும்போது இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்கள் தாராளமாக. யா தெம்பு ஏற்றிட்டு எனர்ஜெட்டிக்காக அப்படியே போகலாம் ஏறுறதுக்கு வழியில். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும் சரி. எப்படி இருந்து நான் எப்படி ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்டியூமில் மரவெல்ல ஒரு கோயில் இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ளே போகலான்னு பார்த்தா பட்டையை போட்டு நாம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
எனிவேஸ் நல்ல ஒரு பிளஸ்ஸிங் கிடைச்சிது. அடுத்து அப்படியே ஒரு அடுத்த பாத் இருக்குது, அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம், அப்படியே போயிட்டே இருப்போம் போல். இங்கே வந்து பார்க்க செம்ம ஹைட்டில் இருக்குங்க மேலே, அப்படியே மேகம்லாம் சூழ்ந்துருக்கு. அந்த மேலே நம்ம போகிறோம்னு நினைக்கும் போதே அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் போகிற என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. ஷாப்னா ஒரு சின்ன வண்டியில் வச்சு ஐஸ்கிரீம்ஸ் கலை கலராக வைத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு 10 ருபீஸ்க்கு சரிதான் விடுவோமான்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்படியே சாப்பிட்டே போயிட்டுருக்கோம். இந்த இடம் எங்கே போனாலும் எண்ணெய் ஐஸ்கிரீமும் பிரிக்கவே முடியாது. இந்த இடமே பாருங்கண்ணா அப்படி செம்ம க்ளோஸ்டாக அப்படி இருக்குது, ஃபுல்லாக செடி செடியாக அப்படி. இந்த லைனில் படிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரில. கரட முரடா தெரியல எனக்கு. இன்ன வரைக்கும் நம்ம பாம்பு அதெல்லாம் பார்க்கல, மங்கீஸ் மட்டும்தான் பார்த்தோம். என் கூட ஒன்று கூட்டு வந்துட்டேன், வேறு எதுவும் கிடைக்கல. ஓகே நிறைய இருக்குது. என்ன மாதிரி சாப்பிடுதுல எடுத்துகிட்டு ஓடிச்சு ஓடிட்டேன்ல. இங்கே பாருங்களேன் அப்படி ஜூம் பண்ணுங்களேன், இவ்வளோ அதாவது குச்சி பிடிச்சி ஏ வீடியோ நிறைய எடுக்கிறோம். ஐயோ இதுக்கே டூயின் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க 32 படிக்கிட்ட கூட ஏறி இறங்க ஏறி இறங்கினால தான் இப்படி இருக்கோ, முடியலை. ஐ கான்ட் டூ இட். லெட்ஸ் சீ, மழை அங்கே இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ போகுது வெயில் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது போல். இங்கே ஒரு பொட்டி கடை இருக்குது. ஐயோ முடியலப்பா, நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம போக வேண்டிய இடத்த பாருங்கண்ணா. அந்த எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின், அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அங்கே போகணும். ஆவா ஹெலிகாப்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். சல்லுன்னு போயிடலாம். முடியல, யாராவது முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இப்போ இங்கே பாருங்க, பிளட்டு அட்வான்ஸ் ஏப்ரல் ஃபுல். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயிலா. நான் வாரேன் அந்த கேமராமேன் பையனை, தண்ணி பாட்டில் எடுத்துருவேன் பிடுங்கிட்டு கடிச்சு குடிச்சிட்டு கொடுத்தா நான் மூடி திறந்தாச்சு கொடுப்பேன்ல. ஏய் கொஞ்சோண்டு குடுறா. ஏ எனக்குடா ஓடிட்டேன்ல, எல்லா டைமும் ஓடிடுது. அங்கே பாருங்க எப்படி குடிக்குது, அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியா. அந்த காலத்தில் இப்படி தான் நம்மளும் குடிச்சிருவோம் போல. பாறை மலை அப்படின்ற மேப்ல வந்துட்டு படிக்கட்ட தாண்டியாச்சு கஷ்டப்பட்டு. அடுத்து வந்து பாறைக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தேர்டா மலைக்கு போறதுக்குள்ள நம்ம புஜ்ஜிக்கு அவ்வளவுதான். எங்க நம்ம போறோம், மூணு பூச்சி வந்து ஆடுமே, வாங்க ஆடுங்க வாங்க கமான். வெற்றிகரமா வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு, அடுத்து நம்ம போலாம். மேப் எங்கன்னு தெரியலையே. பேக் 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 பேக்ல என்ன இருக்கு, ஒரு குளுக்கோண்டி ஜூஸ் இருக்கு, எடுத்து கொடுங்க பார்க்கலாம். நீங்க அதை பாத்தீங்களா, இங்க ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. மங்கியை பார்த்தீங்கன்னா திருடக்கூடாதுன்னு சொல்லுங்க, எல்லா பாட்டிலும் திருட்டு போயிடுது. அங்க பாருங்க நான் அது செவனேந்தானா போய்கிருந்தேன். நான் இல்ல குசு குசு. சரி ஓகே மங்கியை பார்த்தா சொல்லுங்க திருடக்கூடாதுன்னு. இது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா தான் பாருக்கு, ஜாலியா. இந்த படிக்கட்டுல மட்டும் முடியலையப்பா. ஆமாம் படிக்கட்டெல்லாம் இப்போ கேல்குலேட் பண்ணி 1163 போட்டிருக்காங்க. இந்த கல் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, ஓ அதனால 4000 இருக்கோ, எல்லா கல்லையும் ஒன்றுனா எண்ணி போட்டிருப்பாங்களோ. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது எப்படி திங்க் பண்ணுறது. சரி வாங்க போவோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரில எனக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஐயோ ரொம்ப கூசாக இருக்குல்ல, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இப்போ போய்கிட்டு இருக்கேன், எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதுக்கு தான் தப்பு கொஞ்சம் குறைக்கணும். இங்கேருந்து எப்படி இருக்குது, ஆஹா ஏறிட்டேன். ஏ நல்லா இருக்கே பசில் மாதிரி,
இந்த இந்த என்னது ரன்னா அந்த இந்த அந்த ஆப்பில் வர மாதிரி இருக்குல்ல. ரொம்ப டேஞ்சர் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கி பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அந்த வியூ எடுங்களா, அப்படி செம்மையாக இருக்குங்க வந்து பார்க்க. நானும் மேகம் வரும்னு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் வரமாட்டேங்குது, தண்ணி தாகம்தான் வருது. கீழே வந்து அந்த மலையை பார்க்கும்போது கண்டிப்பாக இது 4 மணி நேரத்தில் ஏற முடியுமா அப்படின்னு நினச்சோம். 4 மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கு, இன்ன வரைக்கும் நாங்கள் ஏறல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? போலாம் போலாம் போலாம். எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் இவ்வளோலாம் வந்து உழைச்சதே கிடையாதுங்க. என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேர் தான், சாஃப்ட்வேர் தான் நான் ஆச்சு. என்ன உளறேன், சாஃப்ட்வேரா? ஹார்ட் ஒர்க்கில் நான் ஒன்லி சாஃப்ட்வேர் தான் பண்ணுவேன். என்ன இந்த மாதிரி பண்ண வச்சிட்டாங்க, ஏன் இல்லை வித்தியாசமாக இருக்குது. ஏதோ இவங்களே செஞ்சுருக்காங்க, என் ஹைட்டுக்கு தான் ஒத்து வரல. ஐயோ, ஒன்று ஒன்றுத்துக்கும் புஜ்ஜி மாதிரி ஏறினா விளங்குச்சு. கம்பியை பிடிக்கிறதா என்னதை பிடிக்கிறது தெரியல, முடியல காய்ஸ். தயவு செஞ்சு என்னமா இருக்கவங்க தயவு வந்துடாதீங்க, அவ்வளோ தானே சொல்ல முடியும். மனதைரியத்தோடு இருக்கவங்க மட்டும் வரலாம் இந்த இடத்துக்கு. அது வந்து ஸ்டார்டிங் போர்டிலே போட்டிருந்தாங்க. இந்த வியூலேருந்து பாருங்களா, இவ்வளோ தூரம் நம்ம வந்து மேலே வந்திருக்கோம், நான் சத்தியமாக நம்பவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். சீரியஸ்லி இது வந்து ரொம்ப ஏஜாக இருக்கவங்க, அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துடாதீங்க. நான் வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் நம்மளுக்கு யோசிப்போம், ஏன்டா வந்தோம் அப்படின்னு யோசிப்போம். பட் அந்த அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கணும். போக்கு போக்கு இன்னும் கொஞ்சம் கிட்டே வந்துட்டோமா, ஸோ அங்கே போயிட்டு வந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம 3rd வந்து மலைக்கிட்ட வந்துட்டோம். என்னென்ன வந்து பார்த்தோம், ஸ்டெப்ஸு இது, அப்புறம் மலை அப்படி சொல்லிட்டு 3rd வந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கவே அந்த மலை வந்து ரொம்ப அப்படி செங்குத்தாக இருக்குது. அந்த இடத்த நம்ம வந்து அங்கே நடந்து போகிறவங்கள கீழ் மலையிலேருந்து நம்மளால் கீழ் மலைன்றவங்க கீழேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது, அப்படி குட்டி குட்டி எறும்பு மாதிரி இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு அப்படி தான் தெரியும், அந்த இடத்துக்கு ஏறும் போது இவ்வளோ குட்டியாக வந்து தெரிஞ்சாங்க. அதுவும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க தான் தெரிஞ்சாங்கல்ல மோஸ்ட்லி, அப்படியே பல பலன்னு. இப்போ நம்ம அந்த மாதிரி தெரியும், எப்படி இருக்க போகிறதுல ரொம்ப வந்து செங்குத்தாக இருக்குது, ஒரே பெரிய பெரிய பாறையாக இருக்குது, அப்படி எட்ஜில் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து வந்துட்டோம், முக்கால்வாசி வந்துட்டோம், பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இந்த வியூ வந்து இப்படி டெரிஃபையிங்காக இருக்குது. அவங்க திடீர்னு இந்த மலை வந்து அப்படியே மறைஞ்சு போச்சுன்னா நம்ம அப்படியே ஓய்வு கீழே போயிடும்ல, நினச்சி பாருங்களா அவ்வளோ ஹைட்லேருந்து வேறு லெவலில். இப்போ நம்ம ஏரோப்ளைன் போகிற அந்த ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் தானே இருக்கோம், இல்லைடா அந்த அந்த ஹைட்டு அந்த ஹைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா கீழே இருந்து மேகம்லாம் வந்துச்சு, காணும் மதியான டைம்லாம் போயிடுச்சோ, நான் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன். அப்போ ஈவினிங் நைட்டு இருக்குமோ, ஆனால் நைட்டு தெரியாது, ஈவினிங் மார்னிங் தான் தெரியும். சரி வாங்க அங்கே போயிட்டு அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஏன் அப்படி சும்மா உட்காந்துருக்குண்ணா, அப்படியே திரும்பி பாருங்களேன், அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். ஏதோ கம்பி படிக்கிட்டான், வீட்டு டெரஸில் இருந்தாலே நான் ஏற மாட்டேன். ஏகோ இது எப்படி ஏற போகிறோம், அதான் சுட சுட. ஏன் அஃப்கோர்ஸ் ஐயோ, ஒன் வேவா ஏறுறது இறங்குறது, என்ன பேர் முட்டிக்கிட்டு ஏறணுமா, அதுவும் சின்னதாக இருக்கு, ரெண்டுக்கு 2 அடி படிக்கிட்டு. சரி போவோம், அவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஓ அப்படி இல்லைங்க, இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கணுமா, ஓகேவா, படிக்கிட்டு வந்து இறங்கிறதுக்கு மட்டும்தான், அது மட்டும் யோசிச்சிருக்காங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். பாவம் கேமராமேன் தான் அங்கே போய் குத்த வச்சு உக்காந்துருக்காரு. பாய் கேமராமேன், உங்களை அங்கங்கே சந்திக்கிறோம். இங்கே செம்ம உலகமே அப்படியே தெரியுது. அப்புறம் பார்த்தா இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கூசாக இருக்குது, மாறு இருக்குங்க, வளவலன்னு இருக்குது, இரும்பில் சுடுது வேற ஒரு பக்கம், ஸ்லிப்பர் போட்டால் வலுக்கிற மாதிரி இருக்குது, எப்படி ஏற போகிறோன்னு தெரியல, அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்துக்கவே ஓதுருது எனக்கு. ஐயோ லிஃப்ட் எதுவும் இல்லையா, கடவுளே பக்கத்தில் வந்து வெரி குட் செல்லாத்தா. ஏய் சத்தியமா செம்ம பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹைட்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, கல்லெல்லாம் கம்பிலாம் இருக்கு, அதனால பிடிச்சி ஏறுறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. ஏன்டா வந்தோன்னு ஒரு பக்கம், இந்த படிக்கட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழேருந்து ஆங்கிள் எடுக்கல, அப்படியே என்ன கொஞ்சம் மேலே பாருங்க. ஓகே ஓகே, அப்படியே மேலே பாருங்களேன், எப்படி இருக்கு இதுல, எப்படி ஏற போறது தெரியல, கீழே மட்டும் பார்க்க கூடாது. ஓகே இங்கேருந்து இந்த வியூவை பாருங்களேன் கொஞ்சம், அல்ல இல்லையா எதுவுமே இல்லை, அங்கேருந்து பாருங்களேன் அந்த பாம்பு மாதிரி இருக்கா, அங்கேருந்து தான் நாங்கள் வந்தோம். இங்கேருந்து எப்படி ஏற போகிறோம் தெரியல, வாங்க லெட்ஸ்கோ. நம்மளுக்காக பின்னாடி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க.
கீழே முடிச்சுட்டு போறவங்களாம் ஒரு இடம் வரும். என்ன பாரு, அது கடப்பாறை பாறையா? கடப்பாறை அந்த பக்கம் போனீங்கன்னா கீழே மட்டும் பார்க்காதீங்க, அப்படியே இருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஏதோ சும்மா சொல்கிறாங்க போல, அப்படியே போவோம், அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஏன்னா வயசானவங்க தான் மோஸ்ட்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு பார்த்தா சொன்னதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் யூஸ்வலாக இங்கே கீழே பார்த்து பயப்படுறதை விட இது மேலே ஏறுறது தாங்க சம பயமாக இருக்கு. இப்படி இருக்கு, இதில் எப்படி ஏறுறது? ஏறிட்டோம், அவ்வளோதான், மேலே போக வேண்டியதான். வந்து ஹைட்டை ரீச் பண்ணியாச்சு, கோயிலுக்கும் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் வந்து இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு என்னது பொங்கல் அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க முனிவரா என்ன சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட கோயில் போல். ஸோ அங்கே வந்து வேண்டிட்டு அப்படியே மேலே வந்தோமா. ஸோ அட் தி எண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அப்புறமா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ லைஃப்லேயும் அப்படி தான் போகல நம்ம, அந்த ஏறும் போது தான் வந்து தடைகள் அப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கால் வலிக்கும், கால் ஏன் வலிக்குது, இதுக்கு தான் வலிக்கும். ஸோ அந்த எண்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஹா இவ்வளோ தானா அப்படின்னு தான் இருக்குது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாப்பா. என் லைஃப்லையுமே அதை அனுபவிச்சிருக்கேன், ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஆனால் இப்போ இறங்குறதா எப்படின்னு தெரில, அதுவும் பார்ப்போம் ஃபைனல் பண்ணி வீட்டுக்கு போகும்போது. ஆனால் இறங்குறது ஈஸின்னு தான் நினைக்கிறேன், பட் இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கு, கொஞ்சம் கம்மியானதுமே போகலாம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. நான் நினச்ச பார்க்கல, இந்த ஏணியில் இப்படி ஏறுறது, இப்படி ஏறுறது, அப்படி தவளக்கா மாதிரி ஏறுறது, அந்த மாதிரி வந்து ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் வந்து பாறை மாதிரிலாம் ஏறிகிட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஏஜ்டாக இருக்கும். ஆனால் ஏஜ்டாக இருக்கவங்க வராங்க, கேஷுவலாக வராங்க, கேஷுவலாக போகிறாங்க, மந்த் மந்த்லாம் வருவாங்களா அப்படிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ குழந்தையெல்லாம் வச்சுட்டு வராங்க எப்படின்னு நம்ப முடியல, பட் அந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா என்னக்கிட்ட வந்து குழந்தைய கூட்டுறது ரொம்ப ஏஜ்டானவங்கலாம் ரொம்ப கஷ்டம் ஏறி வரதெல்லாம். ஸோ எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக செம்ம டாஸ்க்காக இருந்துச்சுன்னா எல்லாம் அந்த கம்பியும் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு, ரொம்ப அப்படி நம்ம கிரிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நம்மளாக கிரிப் பிடிச்சி ஏறினா தான் வந்துட்டு முடியும். ஸோ அவ்வளோதான். சரி ஓகே, இவ்வளோ தூரம் மேலே வந்தோம்ல, இப்போ நம்ம எங்கே தூரமா போனோம் அப்படியே திரும்பி பாருங்கள். தூரத்தில் ஒரு ஒயிட் கலர் புழு மாதிரி தெரியுதா, அந்த இடம், அந்த எண்டம், அந்த எண்டுக்கு போனோம் இப்போது. ஓ மை காட், தெரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன புழு மாதிரி போக போகிறோங்க ஒயிட் கலரில், அந்த எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நம்ம போனோம். 3 hours நினைக்கிறேன், 3 to 4 hours. இங்கேருந்து நம்ம இறங்கிறதுக்கே 5 hours மேலே ஆகிடும். எப்படி பண்ண போகிறோம் தெரியல, அதுக்குள்ளே இருட்டாக போகுது. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பணும், செம்ம கால் பெயினாக இருக்குது, பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு வருமா ஏண்டாவும் வரும் அப்படின்னு தான் இருந்துச்சு, ஆனால் வந்ததுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே அங்கே போகணும், அதான் என்ன பண்ண போகிறோம்னு தெரில, பார்க்கலாம். 1 hour later. கீழே ஃபஸ்ட் நம்ம வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து மூலிகை கஞ்சின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ என்ன கஞ்சி மூலிகை சாரு பாஸ்